அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை துவக்கம் செய்கின்றேன் இன்றைய தலைப்பு வந்து பிஜேயும் சூனியமும் அதான் தலைப்பு பிஜேயும் சூனியமும் என்ற தலைப்பு அதாவது பிஜே எனக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒரு தமிழ் இஸ்லாமிக் ஒரேட்டர் தமிழ் இஸ்லாமிக் பேச்சாளர் அவர் வந்து இப்போ சமீப காலத்தில் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு அதாவது சூனியம் செய்யக்கூடிய நபர்களோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன பேசப்பட்டது அது எந்த அளவுக்கு சரியான ஒப்பந்தம் அதை பற்றி விமர்சிக்க தான் நம்ம இங்கே இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா பிஜே என்னக்கூடியவர் யார் அவர் வந்து மாஷா அல்லாஹ் தஆலா சுமார் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பே ஒரு பெரிய அளவில் தாவா பிரச்சாரம் தமிழ்நாட்டில் வந்து செஞ்சு வந்தார் இப்போ டிவியில் மீடியாலெலாம் வந்தாங்க மாஷால்லா இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற ஒரு நிகழ்ச்சி வேறு அதெல்லாம் நடத்துனாங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தும் பொழுது மக்களுக்கு வந்து பெரும்பாலும் மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அதிக ஞானம் இல்லாதவங்கலாம் வந்து மாஷால்லா அவர்களுடைய அந்த பதில்களெல்லாம் கேட்டு ரொம்ப பேர் வந்து இஸ்லாத்தின் பக்கம் வந்தாங்க மாஷால்லா அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது ஆனால் சமீப காலத்தில் வந்து பெரிய சில பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் அதே நபர் பி ஜெய்னுல் ஆபிதீன் இப்போ பி ஜெய்னுல் ஆபிதீன் தான் அவருடைய பேர் பி ஜெய்னுல் ஆபிதீனை வந்து தமிழில் வந்து எப்போவுமே பி ஜே ஆகிட்டாங்க ஜெய்னுல் ஆபிதீன் சொல்லிட்டு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பேரை கூட அரபி பேரை வந்து அது அப்படியே தமிழாய்ஸ் பண்ணிடுவாங்க உதாரணத்துக்கு என் பேர் வந்து ஷரீஃப்னா ஷரீபுன்னு ஆக்கிடுவாங்க ஷேஹ்னா ஷேகுன்னு ஆக்கிடுவாங்க ஆக அதே போல் பி ஜெய்னுல் ஆபிதீனை வந்து பி ஜெய்னுல் ஆபிதீன் ஆக்கிட்டாங்க சரி எனிவேஸ் ஜெயின் என்ற அர்த்தம் என்னன்னா நீங்க எடுத்து போய் பாருங்க டிக்ஷனரியில் அரபிக் டிக்ஷனரியில் ஜெயின் என்ற வார்த்தைனா ஜின்னுன்னு அர்த்தம் ஜின்னுன்னா எந்த ஜின்னு இந்த ஆல்கோஹாலிக் ட்ரிங்க் வருது இல்லையா அதுதான் ஜின்னு அந்த ஜின்னு நாட் ஜேஐஎன் ஜிஐஎன் ஜின்னு ஆக ஜெயினுல் ஆபிதீன் என்ற பெயரை அப்படி உபயோகப்படுத்தாம ஜெயினுல் ஆபிதீன் அவருடைய உண்மையான பேர் அப்படியே உபயோகப்படுத்தணும் அதுதான் நல்லது எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் ஆ இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அவர் வந்து பி ஜெயினுல் ஆபிதீன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோடைய லீடர் பேச்சாளர் அவர் வந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கார் யாருடன் மணிகண்டன் என்னக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு சூனியக்காரர் அந்த சூனியக்காரரிடம் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கார் என்னன்னு சொல்லிட்டு உன்னுடைய சூனியம் எனக்கு வந்து 48 நாள் அதில் வந்து வேலை செய்யவில்லை என்றால் நீ வந்து நான் சொல்கிறபடி நீ வந்து இஸ்லாத்தின் பக்கம் வரணும் ஒருவேளை உன்னுடைய சூனியம் வந்து பழிச்சிடுச்சுன்னா அந்த சூன்யம் வந்து பழிச்சிடுச்சுன்னா அப்போ வந்து நீ சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சுருக்காங்க அப்போ இந்த ஒப்பந்தம் செய்வதற்கு காரணம் என்ன பி ஜெய்னுல் ஆபிதீன் அவர் வந்து அவர் சூன்யத்தை வந்து மறுக்கிறார் சூன்யம் என்பதே கிடையாது அதெல்லாம் வந்து பொய் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர் தான் பி ஜெய்னுல் ஆபிதீன் ஆனால் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்னக்கூடிய அந்த நேரான பாதையில் நடக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினர் அவர்கள் நம்பக்கூடிய இந்த சூன்யம் எப்படி நம்புகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய நிலைப்பாடு என்னவென்றால் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதற்கு மாற்று கருத்தை வந்து முன்கொண்டு வர மாட்டார்கள் அது அப்படியே நம்புவார்கள் அது ஏன் எதற்கு அப்படின்ற கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம் குர்ஆன்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தால் ஹதீஸ்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு பிறகு நம்மளுடைய அறிவை கொண்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு ஆர்கியுமெண்ட்டுக்கே நம்ம போக மாட்டோம் அது அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய நிலைப்பாடு அஹ்லுல் ஹதீஸ் என்னக்கூடிய இல்லை சலஃபியா என்னக்கூடிய அதே ஒரே கூட்டம் தான் எல்லாம் ஒரே கூட்டம் தான் பல பேர்கள் சொன்னாலும் கூட எங்களுடைய நிலைப்பாடு என்ன நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மார்க்கம் எப்படி அவர்கள் விளங்கி அதை வந்து சஹாபாக்களுக்கு எத்தி வைத்தாரோ அதை சஹாபாக்கள் அதை எப்படி விளங்கினார்களோ அந்த மார்க்கம் அதைத்தான் நாங்கள் வந்து அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்று நாங்கள் அழைப்போம் ஆக அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் வந்து இதற்கு பிறகு அதாவது சஹாபாக்களுக்கு பிறகு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அதுக்கு பிறகு வரக்கூடிய பல அறிஞர்கள் எல்லோரும் இன்றைய காலகட்டத்தின் வரை
எல்லோரும் அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் நம்பக்கூடியது சூனியம். சூனியம் என்பது இருக்கின்றதை நம்புகிறோம். ஏன் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், பி ஜைனுல் ஆபிதீன் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், எந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு ஒரு விஷயம் வந்து விளங்கவில்லையோ, அவங்களுடைய அறிவை கொண்டு அது விளங்கவில்லையோ, அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது குர்ஆனுக்கு முரணாக இருக்குது என்று சொல்லி முதலில் அந்த ஹதீஸை வந்து விளக்கி விடுவார்கள். முதலில் அந்த சஹி ஹதீஸா இருந்தாலும் கூட, சஹி புகாரில இருக்கக்கூடிய ஹதீஸா இருந்தாலும் கூட அதை விளக்கி விடுவார்கள். அந்த நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினவர்கள். ஆக இந்த மணிகண்டனுடைய அந்த விவாதத்தை நான் பார்த்தேன். அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் வந்து ஒரு சூனியக்காரர், தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சூனியக்காரர். அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து தீய சக்தியை கொண்டு என்னால் வந்து சில கெட்ட காரியங்கள் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சிலருக்கு மண்ட வலி வர வைக்க முடியும், கணவன் மனைவி வந்து பிரிச்சிட முடியும், இல்லை என்றால் மற்ற விதமான சில கஷ்டங்களை கொடுக்க முடியும், ஒருவனை சாகடிக்க முடியும் என்று சொல்கிறார். அப்போ பிஜே என்ன சொல்றாருன்னா, பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப நீ முடிஞ்ச 48 நாளுக்குள்ள என்ன உயிரெடுத்துரு, அப்போ நீ சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உன்னுடைய சக்தி மூலமாக, உன்னுடைய இந்த சூன்யத்தின் மூலமாக என்னுடைய உயிரை எடுத்துரு, அப்போ மக்களுக்கெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துவிடும், நீ செய்யறது உண்மை என்று. இந்த விஷயத்தை வந்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது குர்ஆனுடைய ஆயத்து என்ன சொல்கிறதுன்றது நம்ம பார்க்கணும். குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். 102 வசனம் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வத்தபஉ மா தத்லு ஷயாதீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலக்கின் ஷயாதீன கஃபரு يُعَلِّمُونَ النَّاسَ السِّحْرَ وَمَا أُنْزِلَ عَلَى الْمَلَكَيْنِ بِبَابِلَ هَارُوتَ وَمَارُوتَ وَمَا يُعَلِّمَانِ مِنْ أَحَدٍ حَتَّى يَقُولَا إِنَّمَا نَحْنُ فِتْنَةٌ فَلَا تَكْفُرْ فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ وَمَا هُمْ بِضَارِّينَ بِهِ مِنْ أَحَدٍ إِلَّا بِإِذْنِ اللَّهِ وَيَتَعَلَّمُونَ مَا يَضُرُّهُمْ وَلَا يَنْفَعُهُمْ وَلَقَدْ عَلِمُوا لَمَنِ اشْتَرَاهُ مَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ وَلَبِئْسَ مَا شَرَوْا بِهِ أَنْفُسَهُمْ لَوْ كَانُوا يَعْلَمُونَ. இதுதான் குர்ஆன்ல வந்து சொல்லக்கூடிய இந்த வசனம், 102 வசனம் சூரத்துல் பக்கரால வரக்கூடிய இந்த வசனம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஷைத்தான்கள் சுலைமான் நபி அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் வந்து இந்த தீய பழக்கம் ஆகிய இந்த சூனியத்தை வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்கள் இறை நிராகரிப்பவர்களுடன் அவர் இல்லை, அவர் வந்து ஒரு இறை விசுவாசி, அவர் வந்து நிராகரிக்கவில்லை என்று சொல்லி பாபிலோன் எனக்கூடிய இடத்தில் 2 மலக்குகள், ஹாரூத் மற்றும் மாருத், இவர்கள் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் வந்து ஒரு ஃபித்னாவாக தான் வந்து இருக்கிறோம், உங்களுக்கு ஒரு டெஸ்ட், உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன். இந்த ஃபித்னா யாரும் வந்து இதை கத்துக்கிட்டு இதை வந்து மக்களுக்கு வந்து இதை கத்துக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், மக்கள் ஷயாத்தீன்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த தீய அந்த கல்வி என்று சொல்லலாம், இல்ல இந்த தீய ஒரு ஆர்ட், இந்த ஒரு கலை, இதை கற்றுக்கொண்டு கணவனுக்கு மனைவிக்கும் நடுவில் வந்து சண்டையை ஏற்படுறதும் மற்றும் குழப்பத்தை உண்டாக்குறதும் சண்டையை ஏற்படுறதும் இந்த மாதிரி ஒரு வேலையில் அவர்கள் இறங்கிவிட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வமா ஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇஸ்னில்லாஹ், யாரும் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய முடியாது, அதை கொண்டு யாரும் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாரும் யாருக்கும் எந்த ஒரு கேடையும் செய்ய முடியாது அப்படின்றது அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பதிவு செய்யறான் இந்த இடத்துல. அல்லாஹ் என்ன சொல்றான்,
எவ்வளவுதான் சூனியம் செஞ்சாலும் கூட அதோட எஃபெக்ட் வந்து எப்ப நடக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தாதான். பி இஸ்னில்லா அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே வந்து பிஹி என்ற வார்த்தை, இதை கொண்டு அந்த சூனியத்தை கொண்டு சூனியக்காரர்கள் வந்து எந்த ஒரு கேடையும் செய்ய முடியாது. இல்லா பி இஸ்னில்லா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். ஆல் இம்ரான் 3:49 நாம படிச்சோம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு களிமண்ணை எடுத்து அதில் வந்து ஒரு பறவையுடைய ரூபத்தை கொடுத்து அதில் ஊதினால் அந்த களிமண் வந்து பறந்து விடும். பறவையாக இறந்த மனிதனிடம் உடம்புக்குள்ளே ஊதும் பொழுது அந்த மனிதனுக்கு உயிர் வந்துவிடும். மற்றும் ஒருவனுக்கு அந்த குஷ்டரோகியாக இருப்பான், உடம்புல தோல் நோயோடு இருப்பான், அவனை வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெறும் தொட்டாப்பில் அந்த மனிதனுக்கு ஷிஃபா கிடைத்து விடும். ஒரு பார்வையற்றவன் அவனுக்கு பார்வை கொடுக்க முடியும். யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதெல்லாம் வந்து கொடுத்தாங்கன்ட்டு அல்லாஹ் குர்ஆனில் வந்து பதிவு செஞ்சுருக்கான், 3:49. ஆனால் அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிஇஸ்னில்லா, எதை கொண்டு அவர்கள் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. அதையும் வந்து அவர்களா வந்து தானா செய்ய முடியவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த பறவையை போல பறந்ததல்லவா, அதுவும் வந்து அல்லாஹ்வுடைய பர்மிஷனோட தான் நடந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சக்தியை கொண்டு அதை செய்யவில்லை, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிகழ்த்தினான். ஆக பிஇஸ்னில்லா என்று சொல்லும் பொழுது சூனியம் வந்து யார் என்ன செய்தாலும் கூட அதை வந்து முழுமையாக அந்த எஃபெக்ட் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகணுமோ அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு எந்த அளவுக்கு அல்லாஹ் விரும்புகிறானோ அவ்வளவுதான் வந்து செய்யும். ஒரு ஹதீஸ் இருக்கு, இந்த ஹதீஸ் வந்து சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். சஹீஹுல் புகாரில 6063 ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து என்ன சொல்றதுன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு யஹூதி வந்து சூனியம் செய்தான். அவன் பேர் லபீத் பின் ஆசம். லபீத் பின் ஆசம் என்னக்கூடியவன், அவன் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியத்தை செய்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த சூனியத்தின் காரணமாக அவர்களுக்கு எந்த ஒரு குழப்பம் வரும் என்றால், மனைவியுடன் சந்தித்தேனான் இல்லை சந்திக்கவில்லையா, இப்படிப்பட்ட குழப்பங்கள் அவங்களுக்கு வரும். எந்த மாதிரி குழப்பம்? மனைவியுடன் சந்தித்தேனா சந்திக்கவில்லையா, இப்படிப்பட்ட குழப்பம் வரும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மலக்குகளை அனுப்புகிறான். ஒரு மலக்கு வந்து கால் பக்கம், ரிஜ்லை அப்படின்ற கால்கள், 2 கால்களுக்கு பக்கமும், இன்னொரு மலக்கு வந்து ராஸ், கால் தலை பக்கம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை பக்கம் நின்று கொண்டு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் தான் மலக்குகள் வந்திருக்கிறார்கள். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுறது என்ன பேசுறாங்கன்னா, இந்த நபர் யார், இவர் தான் முகமது அப்படின்னு மற்ற மலக்கு சொல்லியது, இவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, இவருக்கு வந்து சூனியம் செய்யப்பட்டிருக்கு. யார் செய்தால்? லபீத் பின் ஆசம் செய்ய. எங்க என்ன மாதிரி சூனியம் செய்யப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரியும், தர்வான் என்னக்கூடிய ஒரு கிணறு, அந்த இடத்துல தான் வந்து சூனியம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. எதை கொண்டு சூனியம் செய்யப்பட்டிருக்குன்னா, இந்த சீப்பு, அதுக்கு பிறகு முடி, அதுக்கப்புறம் அந்த பேரித்தம் மரத்துலேருந்து ஒரு விதமான ஒரு கலையை கொண்டு சூனியம் செய்யப்பட்டிருக்கு. ஆக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணறு பக்கம் போகிறாங்க. தர்வான் என்னக்கூடிய அந்த கிணறுல போய், கிணறுகிட்ட போய் அதெல்லாம் என்னென்ன பொருள் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு சொல்கிறாங்க, இதை பற்றி யாருக்கும் சொல்ல வேணாம், இதெல்லாம் நடந்த விஷயந்தான், அது மூலமாக நம்ம எதுக்கு மக்களுக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆக இந்த ஹதீஸ் உண்மையான ஹதீஸ். ஆனால் பிஜே அவர்கள் அவர் என்ன சொல்கிறார், அந்த செய்தியில் எப்படி வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வச்ச உடனே செஞ்சதை செய்யலன்னாங்களாம். அந்த அரிசியில் வருது எப்படி வருதுன்னா, சூனியம் வச்சுட்டாங்களா யகுதிகள், வச்ச உடனே ரசூல்லா என்ன பண்ணிட்டாங்களா, செஞ்சதை செய்யலன்னாங்களாம், செய்யாது செஞ்சேன்னு சொன்னாங்களாம். இப்படி ரசூல்லா சொல்லி இருந்தா குரானே டவுட் ஆயிருமாங்க. இப்ப குரான்ல இல்லாத குரான் சொல்லியிருந்தா, குரான்ல உள்ளத குரான்ல இல்லைன்னு சொல்லி இருந்தா, அப்ப ரசூல்லாவை வஹிய காப்பாத்துறா யார காப்பாத்தணும், ரசூல்லாவுடைய சுய நினைவை காப்பாத்தணும். அவங்கள மெண்டலாக்கி விட்டுட்டால் வஹிய தப்பா போயிடும், குரானே தப்பா போயிடும்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே மெண்டலாக்கி விட்டாங்க என்று சொன்னா அப்ப மெண்டலான ஆள் உலர்ந்தது குர்ஆன் சரியா இருக்குமா? அதனால வந்து குர்ஆன் அல்லாஹ் பாதுகாப்போங்கிறான். குர்ஆனை பாதுகாக்கிறதா இருந்தால் அதை கொண்டு வந்தவருடைய சிந்தனையை பாதுகாக்க வேண்டும். அவர் சிந்தனையில குழப்பம் ஏற்பட்டால் குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்படும்? ஒரு லூசு ஒருத்தன் உலர்ந்தா நம்ம சரியா இருக்கிறத ஏத்துக்கிறோமா? இப்ப நபிகள் நாயகத்தை அந்த ரேஞ்சில கொண்டு நிப்பாட்டுற மாதிரி சில ஹதீஸ் இருக்கிறது. அது இஸ்லாத்தினுடைய பேசிக்கை தகர்க்கிற காரணத்தினால் அது சரியில்லை. நபிகள் நாயகத்துக்கும் சூனியம் செய்யல, யாரும் யாருக்கும் சூனியம் செய்ய இயலாது என்பதை நம்ம ஒரு தெளிவாக வில்லி சூனியம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். அதுல நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த விஷயம் வந்து நாம எப்படி நம்பலாம்? அதாவது இந்த ஹதீஸ்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில விஷயத்தை மறந்தார்கள் அல்லவா? எந்த விஷயத்தை மறந்தார்கள்? மனைவியுடன் சேர்ந்தனா சேரவில்லையா, மனைவியை சந்தித்தனா இல்லையா, இந்த விஷயத்துல வந்து அவர்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. ஆக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜே என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு மனிதனை மென்டலை போல ஆக்கியிருக்கிறது. எந்த அளவுக்கு மென்டலை போல ஆக்கியிருக்கிறது அப்படின்ட்டு பிஜே சொல்றாருன்னா, வகியே வந்து குழப்பமாகிவிடுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா, அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகியை மறந்து விட்டார்களா அப்படின்ட்டு ஒரு ஆர்குமெண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா இந்த ஹதீஸை நம்ம பார்த்தோம்னா, இங்க வகியை பத்தி குழப்பம் வந்ததாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. இதை எதை கொண்டு அவங்களுக்கு குழப்பம் வந்துச்சுன்னா, மனைவியை சந்தித்தனா இல்லை, இதுதான் விஷயம். இதுல என்ன பெரிய குழப்பம் இருக்கு? இதை கொண்டு வகியை வந்து ஏற்றுக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடம் வந்துவிடுமே என்று நம்ம பிஜி அவர்கள் சொல்கிறார்கள். அது தவறு. ஏன் மறதி வரக்கூடாத மனிதனுக்கு மறதி வந்ததே கிடையாதா? அப்படி பார்க்க போனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எவ்வளவு விஷயத்துல மறந்திருக்காங்களே. அதாவது எப்போ வந்து லைலத்துல் கத்ர் என்று சொல்வதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நடுவில் வராங்க. வரும்பொழுது சஹாபாக்கள்ல ரெண்டு பேர் வந்து ஏதோ சண்டை பிடிச்சாங்க, ரெண்டு பேருக்கும் ஏதாவது விவாதம் நடந்துருச்சு. அப்ப அதை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட்டாங்க. இது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ்ல. இன்னும் சொல்ல போனா, ஒரு வாட்டி தொழுகை நடத்தி கொடுக்குறாங்க. தொழுகை நடத்தி விட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு சென்ற பிறகு சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க ஒரு ரக்காத் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, மறந்துட்டீங்க சொல்லிட்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க திருப்பி. ஆக மறதி என்பதே வராது என்பது கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மறதி வந்தது. ஒரு வாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜுனூபுடைய ஹாலில் இருக்காங்க, அதாவது குளிப்பு கடமையா இருக்கக்கூடிய நிலையில வந்து அவங்க வந்து தொழுகைக்கு நின்ட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஞாபகம், ஆஹா நம்ம குளிப்பு கடமையா இருக்கு, உடனே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அப்படி அவங்க குளிச்சிடுறாங்க, உடனே தொழுதுறாங்க. ஆக மறதி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வந்தது. ஏனென்றால் அவர்களும் ஒரு மனிதர் தான், ஆனால் அவர் ஒரு நபி, அவருக்கு வஹி வந்தது. வஹியை வந்து பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருந்துச்சு, இருக்கு, இருந்துச்சு. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அந்த விஷயத்துல தான் அவங்களுக்கு குழப்பம் வந்தது. எது, மனைவியை சந்தித்தனா இல்லை சந்திக்கலையா, இந்த மாதிரி விஷயங்கள தான் குழப்பம் வந்துச்சு. இதை வந்து மிகைப்படுத்தி பிஜி அவர்கள் மக்களுக்கு நடுவில் ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 48 நாள்ல என்னுடைய உயிரை நீ எடுத்துடணும், அப்படின்னா சூனியம் இருக்குன்னு நான் நம்புறேன், அப்படின்னா மக்களை வந்து நம்ப வைக்கிறேன். அவர் எங்க நம்ப, அவர் தான் 48 நாள் உயிர் போயிட்ட பிறகு அவர் நம்புறது நம்புறது நம்பாம இருக்கிறது யாருக்கு தெரிய போகுது? அவர் தான் மூத்தாயிட்டு வர, அதாவது சூனியம் பழிச்சிருச்சுனா. இல்லைன்னா அவர் இறந்துட்ட பிறகு அவங்களுடைய சீடர்கள் ஆகட்டும், அவருடைய ஃபாலோவர்ஸ், இல்லை அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய ஃபேன்ஸு, இல்லை அவருடைய டிஎன்டிஜே சார்ந்தவர்கள் அவர்கள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத அளவுக்குன்றது இருக்குதுன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உதாரணத்தை கொடுக்குறேன், அது உங்களுக்கு புரியும். உதாரணம் என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து சிகரெட் விற்பனை செய்கிறாங்க, சிகரெட் சேல்ஸ்ல இருக்கு, அதுல ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போட்டிருப்பான். சிகரெட் சேல்ஸ்லயே வந்து ஸ்டாச்சுட்டரி வார்னிங் என்னன்னு போட்டிருக்கான், சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு முன்னாடி போட்டிருந்தான். முன்னாடி என்ன போட்டிருந்தானா, இது வந்து மனிதனுடைய உடலுக்கு ஆபத்து உண்டாகும் சொல்லிட்டு. இப்போ என்னன்னு போடுறான்னா, சிகரெட் காசஸ் கேன்சர். இப்போ என்ன போடுறான்னா, சிகரெட் காசஸ் கேன்சர், கேன்சர் தான் இதை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். ஆனா ஒரு முக்கியமான விஷயம்னா, எவன்லாம் சிகரெட் அடிக்கிறானோ எல்லாம் கேன்சரில் சாவா செய்கிறான். எல்லாரும் எவன்லாம் வந்து சிகரெட் அடிக்கணும் எல்லாரும் வந்து சிகரெட்டில் சாவா செய்கிறான் இல்லை, யாருக்கு அந்த பாதிப்பு உண்டாகுமோ அவன் வந்து கேன்சரில் சாவான். அதே போல சூனியம் வந்து எவனுக்கெல்லாம் செய்யப்பட்டிருக்கோ அவன்லாம் சாகணும்னு ஒன்றும் கிடையாது. யாருக்கு அல்லாஹ் வந்து அனுமதித்து அந்த பாதிப்பு உண்டாக்கூடிய ஃபேமிலியில் தான் குழப்பங்களில் முடியும். ஆக சூனியம் என்பது வந்து எல்லோருக்கும் எஃபெக்ட் ஆகணும்னு ஒன்றும் கட்டாய கடமை கிடையாது. அப்படி குர்ஆன் சொல்லவும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், இல்லா பி இஸ்னில்லாஹ்,
அல்லாஹ் இதை கொண்டு எந்த அளவுக்கு மனிதனுடைய உடல்ல வந்து எஃபெக்ட் உண்டாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் எஃபெக்ட் ஆக்க முடியும். தவிர சூனியக்காரன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. அது அல்லாஹ் சொல்றான். ஆக அவர் சாகிறதும் சாகாம இருக்கிறதும் அந்த சூனியக்காரனுடைய கையில கிடையாது. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் இருக்கு. ஆக ஒருவேளை அவர் இறந்து விட்டாரும் கூட, அவர் மரணிக்கவில்லையாலும் கூட, சூனியக்காரனாலதான் அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சூனியக்காரன் அவன் செய்யறது செஞ்சான், அது நடைமுறைக்கு வருவதற்கு அல்லாஹ் வந்து அனுமதி கொடுத்தாதான் அது நடக்கும். அதே போல ஆல்கோஹால் இருக்கு, ட்ரிங்க்ஸ், ஆல்கோஹால் சாப்பிட்டா வந்து மனிதனுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் வரும்ன்றவங்க. ஆல்கோஹால் சாப்பிட்டவங்க லிவர்ல சாப்பிட்றனா லிவர் ப்ராப்ளம்ல இல்லை. அதே மாதிரி விபச்சாரம் செஞ்சா எய்ட்ஸ் வருன்னு. விபச்சாரம் செய்யறவங்க எல்லாருமே எய்ட்ஸ் வருதா? இல்லை. ஆக ஒரு முக்கியமான ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்க போனா இந்த ஒப்பந்தமே ராங். இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு ராங்னு சொல்ல போனா இப்படிப்பட்ட ஒப்பந்தமே பண்ணக்கூடாது. ஆக்சுவலி மார்க்கத்தில் இப்படிப்பட்ட ஒப்பந்தம் பண்றதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு பார்க்க போனா இப்படிப்பட்ட ஒப்பந்தமே பண்ணக்கூடாது. போயிட்டு நீ எனக்கு மந்திரத்தை செய், இதுல வந்து நீ எந்த அளவுக்கு நீ செய்ய முடியுமோ, ஒருவனோட உயிரை எடுக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் பண்றதே அதே தவறு. இப்படிப்பட்ட ஒப்பந்தமே பண்ணக்கூடாது. ஆக இந்த ஒப்பந்தத்தை எந்த அளவுக்கு பண்ணாங்க, இது ஏன் பண்ணாங்க, இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. தஜ்ஜால் என்ன கூடியவன் வந்து உலகம் அழியக்கூடிய நாளுக்கு முன்னாடி தஜ்ஜால் வருவான். அதை பத்தி ஹதீஸ்கள் என்ன சொல்கிறேன்னா அவன் பெரிய பெரிய அற்புதங்களை காமிப்பான். எந்த மாதிரி அற்புதங்கள் காமிப்பான்? ஒரு மனிதனை வந்து ரெண்டு துண்டா வெட்டி, அதாவது தலை ஒரு பக்கம் மனிதனை ஒரு பக்கமா வெட்டி நடுல அவன் நடந்து போயிட்ட பிறகு திருப்பி ரெண்டு பேரையும் அந்த ரெண்டு பகுதியும் ஒன்னா சேர்ப்பானான். சேர்த்துட்டு சொல்லுவான், பாத்தியா எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நான் செஞ்சிருக்கேன். மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு தஜ்ஜால் நீ தான் கடவுள் சொல்லிட்டு நம்பிடுவாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து எவனுடைய தலை வெட்டப்பட்டதோ அவன் சொல்லுவான், இப்ப எனக்கு தெளிவா தெரிஞ்சு விட்டு நீ தான் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த அந்த தஜ்ஜால். அப்ப அந்த நிலையில வந்து அந்த மூமின் அப்படி சொல்லுவான். ஆக உயிரை கூட ஒன்னா சேர்க்கிற அளவுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தா தஜ்ஜால்னாலையும் செய்ய முடியும். ஆக அவன் செஞ்சிட்டுனா அவன் வந்து கடவுள் ஆகிட முடியுமா? கடவுள் ஆக முடியாது. அதே போல சூனியக்காரன் செய்யறதுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை அனுமதி கொடுத்துருக்கான். தஜ்ஜாலுக்கு ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கும் பொழுது சூனியக்காரனுக்கு ஏன் அனுமதி கொடுக்க கூடாது? குரான் சொல்லுது, நான் சொன்ன போல குரான் சொல்லுது 2:102 இந்த சூனியத்தை கொண்டு ஷைத்தான்கள் என்ன செய்தார்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் சண்டையை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ் என்ன சொல்லுது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அந்த சூனியக்காரர்கள் வந்து லபீத் பின் ஆசம் என்னக்கூடிய அந்த யஹூதியை வந்து சூனியத்தை செய்து அவர்கள் சில விஷயங்களை வந்து மறக்கடிக்குதான், மறக்கிறதுக்கு உண்டான அளவில் அது ஆக்கியது. ஆக குரானு மற்றும் ஹதீஸ் ஒரு விஷயத்தை சொல்லிட்ட பிறகு நமக்கு வேற ஒரு மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். இன்னொரு பிரபலமான ஒரு ஆலயமாக கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கா மஸ்ஜித்தில் இருக்கக்கூடிய ஆலயம் ஷம்சுத்தீன் காஸ்மி அவர்கள் ஹஃபிதஹுல்லா, அவரும் இந்த விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது சூனியம் என்பது நாங்கள் நம்புறோம், குரானில் இருக்கு ஹதீஸில் இருக்கு எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்ன மாற்று கருத்துனா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் சூன்யம் என்பது இருந்தது நாங்கள் நம்புறோம், ஆனால் இந்த காலத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் இந்த காலத்தில் அந்த சூன்யம் இல்லை அப்படின்ற நிலைப்பாடு தான் அப்படின்றது ஷம்சுதீன் காஸ்மி அவர்கள் சொன்னார்கள். இந்த காலத்தில் சூன்யம் என்பதே கிடையாது அப்படின்றது ஷம்சுதீன் காஸ்மி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு குரான்ல ஆகட்டும் ஹதீஸ்ல ஆகட்டும் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது. குரான்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல என்னன்னு சொல்லிட்டு சூன்யம் வந்து அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு இருமேண்டு இல்ல அப்படின்ற ரெஃபரன்ஸ் வந்து குரான்லயும் கிடையாது ஹதீஸ்லயும் கிடையாது. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடிய காலம் வந்து எவ்வளோ 1000 வருஷங்களுக்கு முன்பு, ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாமுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த காலகட்டம் தான் சுலைமான் நபி அவங்களுடைய காலகட்டம். அதற்கு பிறகுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவங்க காலகட்டத்தில் வந்து சூனியம் இருந்தது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சூனியம் செய்யப்பட்டது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1400 வருஷம் ஆச்சு. இந்த 1400 வருஷத்து கிட்டல சூனியம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு குரான்லயும் ஹதீஸ்லயும் ஆதாரம் கிடையாது. மாறாக நம்மளுக்கு ஹிஸ்டரி மூலமாக ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா, இல்ல வந்து இன்றைய உலகத்தை நம்ம வந்து நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது இதெல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதுன்னு பார்க்க போனா அப்படி ஆதாரம் கிடைக்கவில்லை. இன்றைக்கும் சூன்யம் என்பது இருக்கிறது. மக்கள் வந்து பல பல இடங்களில் சூன்யத்தை பிராக்டிஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள் ஆயிஜா போர்டுன்னு சொல்லுவாங்க. ஆயிஜா போர்டு ஷைத்தான வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு போர்டு இருக்கு, அதை வச்சு ஷைத்தான வர வைப்பார்கள். அதே போல லெவிட்டேஷன் என்று சொல்வார்கள், லெவிட்டேஷன், நெக்ரோமேன். அதே போல விஷ்கிராஃப்ட், விஷ்கிராஃப்ட் என்பது இருக்கிறது. விஷ்கிராஃப்ட்னா ஒரு பெண் அவ வந்து சில காரியங்களை செய்வா, சில மந்திரங்களை செய்வா. அந்த பூனையோட தலையை வெட்டி அதுலேருந்து மூளையை எடுத்து, பாம்போடைய மூளையை எடுத்து, அதெல்லாம் வச்சு ஒரு விதமான ஒரு சூப்பு மாதிரி பண்ணி சில விதமான ஒரு சில அமல்களை செய்து அதன் மூலமாக சூன்யத்தை செய்வதாக இருக்கு. இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கு. இன்றைக்கும் ஜின்னுடைய அந்த பொசஷன் என்று சொல்லுவாங்க, ஒரு ஒருவருடைய உடலுக்குள்ள ஜின்னு வந்து போய் சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சம்பவங்கள் இன்றைக்கும் நடக்கிறது. அதெல்லாம் நடக்கவில்லை என்பது கிடையாது. ஆக அன்றைய காலத்தில் இருந்தது இன்றைய காலத்தில் இல்லை என்று சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? உலக ரீதியாகவும் ஆதாரம் கிடையாது, மார்க்க ரீதியாகவும் ஆதாரம் கிடையாது. ஆக அந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சதாக இருக்கிறதோ, எது நமக்கு தெரியாத விஷயத்துல நம்ம வந்து அதுல வந்து மூக்கு நுழைச்சி நம்ம ஒரு அபிப்பிராயத்தை சொல்லி நம்ம ஏன் பாவத்தடையாகணும்? ஆக அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான், நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நாம வந்து இந்த சூனியத்தோட எஃபெக்ட்னால நம்ம என்ன செய்யணும்? இப்ப மந்திரம் செய்யப்பட்டிருக்கு யாருமே இல்லையோ, இப்ப நம்ம என்ன செய்யணும்னா குரானுடைய அமல் தான் நம்ம செய்யணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் அதை மட்டும் தான் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்யா செய்தார்கள். ருக்யா என்றால் ஒருவருக்கு இந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் இருக்கும் பொழுது அவர்கள் மீது நம் குரானுடைய ஆயத்தை ஓதி அவர் மீது ஊதலாம், மற்றும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். இதன் மூலமாக அவர்களுக்கு ஷிஃபா கிடைக்கிறது யார் மூலமா கிடைக்கும்? அல்லாஹ் தான் அதுக்கு ஷிஃபா கொடுக்கும். நாம வந்து ஒரு விதமான குரானை வந்து ஓதிட்டாப்ல, என்னுடைய சக்தியை கொண்டு நான் அவருக்கு வந்து ஷிஃபா வழங்குறேன் கிடையாது. நான் குரானை ஓதுனா கூட, அந்தந்த ஆயத்துக்களை ஓதுனா கூட, அதற்கு ஷிஃபா கொடுப்பவன் யார்? அல்லாஹ் தான். அல்லாஹ் அனுமதித்தாதான் அந்த ஷிஃபா. ஆக ஒரு மந்திரம் செய்யப்பட்டிருக்கு, ஒருவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கனால அந்த கவலையுடன் நம்ம போய் மற்றவரிடம் போய் உதவி கேட்பதோ, போய் தேவையில்லாமல் அங்கங்க போயிட்டு தர்காவுக்கு போறதோ இதெல்லாம் ஹராம். அதெல்லாம் ஷிர்க்குக்கும் கொண்டு போயிடும், ஷிர்க்குக்கும் கொண்டு போயிடும். ஆக நாம என்ன பண்ணணும்? ஒரே ஈஸியான மெத்தடாலஜி, குரானை ஓதணும். 5 வேளை தொழுது, குரானை ஓதி பிரார்த்தனை செய்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? பிரார்த்தனை செய்தார்கள். எனக்கு வந்து இந்த கஷ்டத்துல நீ எனக்கு ஷிஃபா வழங்கு அப்படின்றத அவங்க பிரார்த்தனை செய்தாங்க. இப்ப நம்மளும் அதை தான் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் நமக்கு கத்து கொடுத்தார்களோ அதை அப்படியே தான் பண்ணணும். சூனியம் இருக்குது நம்புறோம், ஆனா அதுக்கு ஷிஃபா எப்படி தேடணும் அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அப்படியே செய்யணும். ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குழப்பத்துல வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா, பிஜே வந்து இந்த 17ஆம் தேதியோ இல்லை 18ஆம் தேதியிலோ அவர் உயிர் போயிடுமா இல்லை உயிரோட இருப்பாரா, இதை வச்சு நம்ம வந்து சூனியத்தை நம்பணுமா இல்லை விடணுமா, இதை வச்சு நம்புறதும் விடுறதும் அவருடைய இந்த மரணத்தை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன் சொல்ல போனால் அவர் மீது எந்த அளவுக்கு இந்த சூன்யத்துடைய எஃபெக்டு ஆகணுன்றது அல்லாஹ் எப்படி விதிக்கிறானோ அதை கொண்டு தான் நடக்கும். ஆனால் இவருடைய வாழ்க்கை மூலமாகவோ இல்லை இவருடைய மரணத்தின் மூலமாகவோ நம்ம எந்த ஒரு ஆதாரத்தையும் எடுக்க முடியாது. மார்க்கத்தில் வந்து பிஜே என்பவர் வந்து நம்மளுக்கு ஆதாரமே கிடையாது. பிஜே வந்து பிஜேயோடைய வாழ்விலோ இல்லை பிஜேயோடைய மரணத்திலோ நம்மளுக்கு வந்து மார்க்கத்துடைய ஆதாரத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்துடைய ஆதாரத்தை குரான் மற்றும் ஹதீஸ். எப்படி சஹாபாக்கள் நம்பினார்களோ, சஹாபாக்கள் இதெல்லாம் நம்பினார்கள், அதுக்கு பல ஆதாரங்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நம்பினார்கள், இதுக்கு பல ஆதாரங்கள் உண்டு. அதற்கு பிறகு வரக்கூடிய இமாம்களாகட்டும், முஃபஸ்ஸிரீன்களாகட்டும், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம், இவர்கள்லாம் இதெல்லாம் நம்பினார்கள். இன்றைய வரைக்கும் உலமாக்கள், அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துடைய உலமாக்கள் இதையெல்லாம் நம்பி கொண்டிருக்கிறார்கள். ஆக புதுசா வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்பனையுடன் அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.